புலிகள் கணக்கெடுப்பில் இந்தியா கிண்ண சாதனை படைத்திருப்பதன் மூலம் புலிகள் வாழ்வதற்கு இந்தியா பாதுகாப்பான நாடு என்பது நிரூபணமாகி உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவில் எடுக்கப்பட்ட புலிகள் கணக்கெடுப்பில் புதிய கிண்ண சாதனை படைக்கப்பட்டுள்ளது கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் இந்த துல்லியமான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதன் மூலம் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இந்த கணக்கெடுப்பின் போது புலிகளின் நடமாட்டம் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு புலிகள் கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் இது உலகில் உள்ள புலிகளின் எண்ணிக்கையில் எழுபத்தி ஐந்து சதவீதமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நூற்று நாற்பத்தி ஒரு கிடங்களில் இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு கேமராக்கள் கணக்கெடுப்பிற்காக பயன்படுத்தப்பட்டது என்றும் மொத்தம் மூன்று புள்ளி நான்கு எட்டு கோடி புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய வனவிலங்கு நிறுவனமும் தேசிய புலிகள் காப்பக அமைப்பும் இணைந்து இந்த கணக்கெடுப்பை நடத்தி கொள்ளது என்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்து நானூற்று பதினோராக இருந்த புலிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் 70% of the world's tiger population, and we have laid the largest camera traps. No country has done so much exhaustive survey and counting, and camera traps used for this purpose. And that camera trap number has been put in the Guinness Book of World Record. I congratulate National Tiger.